வெல்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் தரம் எட்டு மாணவர்களுக்கான மாதிரி வினாத்தாள் ஒன்றின் பல்தீர்வு வினாக்களின் விரிவான விடைகளை பார்க்கலாம். தரம் எட்டு மாணவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க நீண்ட காலங்களின் பின்னர் தரம் எட்டு மாணவர்களுக்கான வினா விஞ்ஞான அமைப்பில் விளங்கப்படுத்தப்படுகிறது. வினாவுக்கு செல்வோம். வினாவுக்கு செல்வதற்கு முன்னர் எமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறும், தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்வதற்கு அருகிலுள்ள பெல் ஐக்கோனை அழுத்துமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். முதலாவது வினா, மீன் மற்றும் இறைச்சி ஆகிய உணவுகள் மீது நுண்ணங்கிகளின் தொழிற்பாடு எப்பெயரால் அழைக்கப்படும் என வினவப்பட்டுள்ளது. அதன் பின்னர் நான்கு விடைத்தெரிவுகள் தரப்பட்டுள்ளது. முதலாவது விடைத்தெரிவாக பாண்டல் அடைதல், இரண்டாவது விடைத்தெரிவாக நொதித்தல், மூணாவது விடைத்தெரிவாக அழுகல் அடைதல், நாலாவது விடைத்தெரிவாக உணவு பழுதடைதல். பொதுவாக எமக்கு தெரிய வேண்டும், அது பாண்டல் அடைதலோ நொதித்தலோ அழுகலோ அனைத்தும் உணவு பழுதடைதல் செய்முறைதான். பொதுவாக உணவானது நுண்ணங்கிகளின் தொழிற்பாடும் காரணமாக பாவனைக்கு உதவாதாக பாவனைக்கு உதவி செய்யாத வடிவமாக மாற்றமடைதல் உணவு பழுதடைதல் ஆகும். பொதுவாக உணவானது மூன்று முறைகளில் பழுதடைதும், பாண்டல் அடைதல், நொதித்தல், அழுகலடைதல். காப வைரட்டுக்களை அதிக அளவாக கொண்ட உணவுகள் மீது நுண்ணங்கிகள் தொற்றுதல் அடையும் போது அந்த குறிப்பிட்ட காப வைரட்டு உணவு பழுதடைதல் அல்லது பாவனைக்கு உகந்ததாக பாவனைக்கு உதவாததாக மாறுதல் நொதித்தல் எனப்படும். அவ்வாறு புரதங்கள் அதிக அளவாக கொண்ட உணவுகள் மீது நுண்ணங்கிகள் தொற்றுதல் அடையும் போது உணவு பழுதடைதல் அழுகல் அடைதல் எனவும், அவ்வாறு லிப்பிட்டுகளை அதிக அளவாக கொண்ட உணவுகள் மீது நுண்ணங்கிகள் தொற்றுதல் அடையும் போது அந்த குறிப்பிட்ட உணவு பழுதடைதல் பாண்டல் அடைதல் எனவும் அழைக்கப்படும். இந்த வினாவில் மீன் இறைச்சி ஆகிய உணவுகள் மீது நுண்ணங்கிகளின் தொழிற்பாடு எப்பெயர் அழைக்கப்படும் என வினவப்பட்டதன் காரணமாக எம் அனைவருக்கும் தெரியும், மீன் இறைச்சி என்பன புரதத்தை அதிக அளவாக கொண்ட உணவாகும். எனவே புரதங்கள் அதிக அளவாக கொண்ட உணவுகள் மீது நுண்ணங்கி தொற்றுதல் அடையும் போது அழுகல் அடைதல் நடைபெறும். இதன் காரணமாக நாங்கள் கூறலாம், முதலாவது வினாவுக்கு மூணாவது விடை மிக பொருத்தமென. அடுத்த வினாவுக்கு செல்வோம். இரண்டாவது வினா, வளிமண்டலத்தில் உள்ள நீராவியை அகத்துறிஞ்சுவதற்காக இசைவாக்கம் அடைந்துள்ள தாவரம். இந்த வினாவுக்கு விடையளிப்பதற்கு முன்னர் நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், கிண்ணை தாவரம் மூச்சு வேரை கொண்டுள்ளது. மூச்சு வேரனின் அந்த வேரினுள் காற்றிடுவெளி காணப்படும். மூச்சு வேரானது சுவாச வேர் என அழைக்கப்படும். அவ்வாறு கிண்ணை தாவரங்களின் வேர்களில் காற்றிடுவெளி காணப்படும். அந்த இடைவெளியினுள் வளிமண்டலத்தில் காணப்படும் நீராவியை அந்த குறிப்பிட்ட தாவரம் அகத்துறிஞ்சும். இதனால் நாங்கள் கூறலாம், இரண்டாவது வினாவுக்கு இரண்டாவது விடை மிக பொருத்தம் என நேரடியாகவே கூறலாம். அடுத்த வினாவுக்கு செல்வோம். மூணாவது வினா, நீரை சேமிப்பதுடன் புதிய தாவரங்களை தோற்றுவிக்கக்கூடிய தாவர இலை இது என வினவப்பட்டதன் காரணமாக நான்கு விடைத்தெரிவுகள் தரப்பட்டுள்ளது. முதலாவது விடைத்தெரிவாக கற்றாழை, இரண்டாவது விடைத்தெரிவாக சதை கரைச்சான், மூணாவது விடைத்தெரிவாக இஞ்சி, நாலாவது விடைத்தெரிவாக வல்லாரை. புதிய தாவரங்களை உருவாக்கும் செய்முறையாக நாங்கள் இனப்பெருக்கம் என குறிப்பிடலாம். புதிய ஒரு தாவரமானது புதிய தாவரத்தை உற்பத்தி செய்யும் செய்முறை ஒரு தாவர இனப்பெருக்கமாகும். இதில் இஞ்சி என்பது வேர்த்தண்டு கிழங்கு மூலம் புதிய தாவரத்தை உருவாகும். அவ்வாறு வல்லாரையானது ஓடிகள் மூலம் இனப்பெருக்கும். அத்துடன் கற்றாழை, சதைகரைச்சான் என்பவை இரண்டும் நீரை சேமிப்பதுடன் இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும், தாவர இலைகள் மூலம். எனவே நாங்கள் கூற முடியும், மூணாவது வினாவுக்கு முதலாவது விடை அல்லது இரண்டாவது விடை என. அடுத்த வினாவுக்கு செல்வோம். நாலாவது வினா, காற்றுக்குரிய தண்டுகளில் உணவை சேமிக்கும் தாவரம் எது என வினவப்பட்டுள்ளது. இதில் கித்துள், வாழை, கரட், உருளைக்கிழங்கு என தரப்பட்டுள்ளது. கரட் என்பது ஆணிவேரில் உணவை சேமிக்கும் தாவரம். அவ்வாறு வாழையும் வேர்த்தண்டு கிழங்கு மூலம் உணவை சேமிக்கும் தாவரம். அவ்வாறு உருளைக்கிழங்கானது கிழங்கின் மூலம் சேமிப்பு இலையங்களில் உணவை சேமிக்கும். அவ்வாறு கித்துளும் கரும்பும் காற்றுக்குரிய தண்டுகளில் உணவை சேமிக்கும். எனினும் காற்றுக்குரிய வேர்களில் உணவை சேமிக்கும் தாவரமாக ஓக்கிட்டை குறிப்பிட முடியும். ஓக்கிட்டு, வெனிலா ஓக்கிட், ஓக்கிட் வெனிலா என்பது இரண்டும் ஒரே இடத்தைச் சேர்ந்த தாவரங்களாகும். அவை காற்றுக்குரிய வேர்கள் உணவை சேமிக்கும் தாவரங்களாகும். எனினும் இந்த வினாவில் காற்றுக்குரிய தண்டுகளில் உணவை சேமிக்கும் தாவரம் என வினவப்பட்டதன் காரணமாக நாங்கள் கூற முடியும், கித்துளன. எனவே நாலாவது வினாவுக்கு முதலாவது விடை மிக பொருத்தமாகும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். ஐந்தாவது வினா, ஆரை சமச்சீர் மற்றும் இருபக்கச் சமச்சீர் ஆகிய விலங்குகளை முறையை குறிக்கும் விடை எது என வினவப்பட்டுள்ளது. ஆரை சமச்சீர் மற்றும் இருபக்கச் சமச்சீர் உடைய விலங்குகளை நாங்கள் கண்டுபிடிக்கும் முறையாக முள்ளந்தண்டிலி கூட்டத்தில் அடங்குகின்ற நிடேரியா அதாவது சீலந்திரேட்டா கூட்டம் மாத்திரமே ஆரை சமச்சீரை கொண்டது. ஏனைய முள்ளந்தண்டிலி கூட்டமான அனலிடா, மொலஸ்கா, ஆத்திரப்போடா போன்ற இனங்கள் இருபக்கச் சமச்சீரையே காண்பிக்கும்.
ஆராய்ச்சி மற்றும் இருபக்கச்சி அமைச்சர் முறையே என வினவப்பட்டதன் காரணமாக நாங்கள் முதன் முதலாக தெரிவு செய்தல் வேண்டும் ஆராய்ச்சி அமைச்சருடைய அங்கிகளை. இதில் முதலாவது தெரிவில் தரப்பட்டுள்ள ஐதரா என்பது சீலந்திரேற்ற அல்லது நிடேரியா கூட்டத்துக்குரியது, அது ஆராய்ச்சி அமைச்சரை கொண்டது சரியாகும். எனினும் இரண்டாவதில் தரப்பட்டுள்ள கடல் அணிமணி என்பவையும் கடல் அணிமணியும் இருபக்கச்சி அமைச்சராகும், ஏனெனில் அதுவும் நிடேரியா கூட்டத்தை உடையது. எனவே நாங்கள் முதலாவது விடை தெரிவை நீக்கிவிட முடியும். இரண்டாவதில் தேல் என தரப்பட்டுள்ளது. தேல் என்பது ஆத்திரப்போடா கூட்டத்துக்குரியது, அது ஆராய்ச்சி அமைச்சரை காட்டாது, இருபக்கச்சி அமைச்சரை காட்டும். எனினும் இரண்டாவது காணப்பட்டுள்ள கடல் அணிமணி என்பது இருபக்கச் சமச்சிரை காட்டாது, ஆராய்ச்சி அமைச்சரை காட்டும். எனவே இரண்டாவது விடை தெரிவிக்க நாங்கள் நீக்கிவிட முடியும். மூணாவது விடை தெரிவாக இழுது மீனும் இறாலும் தரப்பட்டுள்ளது. இழுது மீனும் ஆராய்ச்சி அமைச்சராகும், அத்துடன் இறால் என்பது இருபக்கச் சமச்சிராகும். இதனால் நாங்கள் கூற முடியும் ஐந்தாவது வினாவுக்கு மூணாவது விடை மிக பொருத்தமென. எனும் நாலாவது விடை தெரிவி பார்த்தமாயின் ஆராய்ச்சி அமைச்சருக்காக கடல் அணிமணி தரப்பட்டுள்ளது. நாம் கடல் அணிமணியும் நிடேரியா கூட்டத்துக்குரியது, அது சரியாகும். எனினும் இழுதி மீன் என்பது இருபக்கச் சமச்சருக்கு தரப்பட்டுள்ளது, இழுதி மீனும் ஆராய்ச்சி அமைச்சராகும். எனவே ஐந்தாவது வினாவுக்கு மூணாவது விடை மிக பொருத்தமாகும். அடுத்த வினாவுக்கு செல்வோம். ஆறாவது வினா, ஒளி நுணுக்கு காட்டியின் மூலம் அவதானிக்க முடியாத நுண்ணங்கி கூட்டம் எது என வினவப்பட்டுள்ளது. பொதுவாக நமக்கு தெரிய வேண்டும் ஃபங்கஸு, புரோட்டோசோவா, வைரஸ், பாக்டீரியா, அல்கா போன்ற இனங்களை பிரதான நுண்ணங்கி கூட்டங்களுக்கு உதாரணமாக கூறலாம். இதில் வைரஸ் தவிர்ந்த ஏனைய நுண்ணங்கி கூட்டமான பாக்டீரியா, ஃபங்கஸ், புரோட்டோசோவா, அல்கா என்பது கூட்டு நுணுக்கு காட்டினூடாக தென்படும். எனினும் வைரஸை கூட்டு நுணுக்கு காட்டினூடாக ஒருபோதும் பார்க்க முடியாது. அதனை பார்ப்பதற்கு இலத்திரன் நுணுக்கு காட்டி மாத்திரமே பயன்படும்.